பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா திட்டம் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மருந்தகங்களில் சர்க்கரை, ரத்த அழுத்த நோய், புற்றுநோய், காசநோய் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் தரம் வாய்ந்த உயிர்காக்கும் மருந்துகள் 60% முதல் 80% வரை தயாரிப்பு விலையில் கிடைக்கிறது. நாடு முழுவதும் 7900 மருந்தகங்களும், தமிழகத்தில் 810 மருந்தகங்களும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 16 மருந்தகங்களும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. மக்கள் மருந்தகம் அந்த பிரதம மந்திரி அறிவிக்கப்பட்டு குறைவான விலையில் 30% 80%. இப்போ உதாரணமா ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கின மருந்து இப்போ வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் மருந்து கடையில வந்து நாளுக்கு நாள் விலை அதிகமாக போயிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாத சூழல்லதான் பாரத பிரதமர் வந்து ஜன் ஔஷதி ஸ்டோர் ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்கீம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்போ நான் ஆரம்பிக்கும் பொழுது இன்னை வரைக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் எல்லாமே நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க, எல்லாருமே பயன்படுத்துறாங்க. காரணம் 30%ல இருந்து ஏற்கனவே 80% விலை குறைவுங்கிறதா யாருமே பயன்படுத்துறாங்க. இது கடந்த 4-5 ஆண்டுகளாக சர்க்கரை வியாதி இருக்கு. அதுக்கு மருந்து வாங்குறதுக்கு தனியார் மருந்து கடையில் தான் போய் மருந்து வாங்குவேன். இதுக்கு வந்து எனக்கு மாதம் வந்து 2000-3000 வரைக்கும் பணம் செலவாகும். இந்த பிரதம மந்திரி மக்கள் மருந்தகத்தை ஆரம்பித்ததுலேருந்து அங்கே போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்னுடைய வருமானத்தில் பெரும் பகுதி வந்து மருந்து வாங்குறதுக்கு பணம் செலவாகிட்டு இருந்தது. இந்த பிரதம மந்திரி மக்கள் மருந்தகத்தில் வந்து மருந்து வாங்கினதுலேருந்து எனக்கு வந்து பணம் நிறைய சேமிப்பாச்சு. இப்போ பாரத பிரதமர் 2016 மருந்து கடை, பாரத பிரதமருடைய மருந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து குறைஞ்சது 30%-80% வரைக்கும் விலை குறைவாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. என்னை போன்ற பிபி, சுகர் இந்த மாதிரி பர்மனண்ட் வியாதி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட மருந்து கடைகள் இருக்குது. இதை இந்த மருந்து கடை பாரத பிரதமருடைய மருந்து கடையில் வந்து இப்போ நான் ரெகுலராக வந்து மாதம் 5000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். இப்போ அதே மருந்து, அதே தரம், அதே மருந்தை வந்து பாரத பிரதமருடைய மருந்து கடையில் வாங்கும்போது வெறும் 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால இதே மாதிரி அனைவரும் இந்த மருந்துகளை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.